தமிழகத்தில் தொடரும் துப்பாக்கி சூடு. தப்பி ஓடிய ரவுடியை சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். கடந்த 15 நாட்களில் மட்டும் 3 என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதன் பிறகு கேரளாவில் ஏடிஎம்கள்ல கொள்ளையடித்து விட்டு கண்டெய்னர் லாரியில வந்த வடமாநில கும்பலை சேர்ந்த கொள்ளையனை நாமக்கல் போலீசார் என்கவுண்டர் செய்தார்கள். இப்படி அடுத்தடுத்து தமிழகத்துல என்கவுண்டர் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில தற்போது திண்டுக்கல் அருகே கொலை வழக்குல தேடப்பட்டு வந்த ரவுடி ரிச்சர்ட் சச்சின் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து யார் இந்த ரவுடி, போலீசார் சுட்டுப்பிடிக்க என்ன காரணம், என்ன நடைபெற்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி இர்பான் இவருடைய நண்பர் முகமது அப்துல்லாவோடு இருசக்கர வாகனத்துல திண்டுக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஸ்பென்சர் காம்பவுண்டிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல இவர்களை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து சரமாரியாக இருவரையுமே வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதுல இர்பான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் பிறகு படுகாயமடைந்த அப்துல்லா அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்திருக்கிறார். மேலும் படுகொலை செய்யப்பட்ட இர்பான் மீது கொலை உட்பட 20 மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறதா. குறிப்பாக கடந்த 6 முன்பு திமுகவை சேர்ந்த பட்டறை சரவணன் படுகொலையில இர்பான் முக்கிய குற்றவாளி ஆவார். இது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தார்கள். பழிக்கு பலியாக இர்பான் கொலை செய்யப்பட்ட நிலையில கொலையாளிகள் சிலர் கோர்ட்டில் ஆஜராவதாக கூறப்பட்டது. நீதிமன்றங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு இந்த கொலை வழக்குல திண்டுக்கல் முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவரது மகனான மார்டின் நிதீஷ், செல்வராஜ் என்பவரது மகனான எடிசன் சக்கரவர்த்தி, மேலும் பிரவீன் லாரன்ஸ் ஆகியோர் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் முக்கிய குற்றவாளியான ரிச்சர்ட் சச்சின் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இர்பான் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட ரவுடியான ரிச்சர்ட் சச்சினை காவல்துறையினர் விசாரணைக்கு எடுத்திருக்கிறார்கள். இர்பானை கொலை செய்ய பயன்படுத்த ஆயுதங்களை அவர் திண்டுக்கல் அருகே இருக்கும் மாலப்பட்டி சுடுகாடு பகுதியில மறைத்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். இதன் பிறகு அந்த இடத்திற்கு ரிச்சர்ட் சச்சினை அந்த பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த பகுதி அடையாளம் காட்டி ஆயுதங்களை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் கொடுக்க முயன்ற போது திடீரென ஆயுதங்களால் போலீசை நோக்கி தாக்க தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு காவலர் அருண் என்பவர் காயமடைந்திருக்கிறார். அங்கிருந்து சச்சின் தப்பி ஓட முயன்றதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்க. இதன் பிறகு தற்காப்புக்காகவும் குற்றவாளியை தடுக்கும் நோக்கிலும் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடா செல்லபதி தலைமையிலான போலீசார் ரவுடி சச்சினின் வலது காலில் சுட்டிருக்கிறார்கள். இதனால் காயமடைந்த சச்சின் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காவல் உயர் அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். திண்டுக்கல்ல கடந்த சில தினங்களாக 4 கொலைகள் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடரும் கொலை சம்பவங்களால் போலீசார் கடும் சிக்கலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே மற்ற மாவட்டங்கள்ல நடப்பதை போலவே என்கவுண்டர், துப்பாக்கி சூடு போன்ற சம்பவம் திண்டுக்கல்லில் அரங்கேறி இருக்கிறது.